எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பாக்க போகணும். இவன் ரெடியா கண்ணு, பல் விளக்குறியா? நல்ல விளக்குடா கண்ணு. வாயா என்ன பொன்னுசாமி, போலாமா? போலாம் ரெடி. என்ன பையன் பல் விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ பொண்ணு பாக்க போறானல, இன்னைக்கு பல் விளக்கணும். ஊர்ல கண்ணு, என்ன வாய் இப்படி நாடுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து தொலைங்க. மாடகன் குச்சிதான் நாத்தம் போடுறது, வீசிடு. புண்ணியகோடி, புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. உட்காந்து போகுதுங்க. இவரு தான் மாப்பிள்ள தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர் தான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். முகத்திலே தெரியுது கஷ்டப்பட்டது. பொண்ண கூப்பிடுறீங்களா? ஒன்னும் கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிள்ளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிள்ளை பத்தி கேக்குற? சொல்ல. மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவரு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா, ஒரு மந்தையா இருக்குதுங்க. மந்தையா, ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நோண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ள ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டார்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. அகல்ல மட்டுமாக்க, ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படின்னு வேலை செய்வாருங்க? கணக்கு வழக்கம் எழுத வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவர் கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்னைய ஃபீல்டு கீல்டுங்கிற? வயக்காடு வயக்காடு. ஹே, என்ன வளவலன்னு பேசிட்டு முத பொண்ண ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ண ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவர் மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாச்சி, இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமா? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாச்சு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்க. ரொம்ப தமாசா பேசுறீங்க. நம்ம மன்னாரு. ஐயா ஐயரங்க வந்தா. என்ன மன்னாரு, இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கு எல்லாம் லீவுடா. டேய் என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு ஹீவனா? தினம் காலம்பரம் அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிற. யோ தரகர, என்னையும் ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தான் பேசுறாரு. ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது. அப்ப தொழில் அதிபர் தானே? இது ஒரு தொழிலா? ஏன், ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட தான் தொழில் அதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழில் அதிபர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்கய்யா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுகிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு? எஸ் நோ ஆல் ரைட். இது வாடா மகளே, உங்களுக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் வாங்கனே. அம்மா, இவர்தான் மாப்பிள்ள, வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹே ஹே, மாடு ஓட்டாத, உன்னை பத்தி கௌரவமா சொல்லிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? All right. ஐயோ, தண்ணி காட்டுறா. You like me? Yes. மேஜிட்டாயா? யோ, உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். குடு, உனக்கு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask, வரதட்சணை? என்னடா முழிக்கிற, சீக்கிரமா நோண்டுற. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ, என்ற பையன் ஒழுக்கமா வளர்த்திருக்க, அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். யோ, உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு, உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா? தெளிவா சொல்றது இல்லையா கண்ணு, நீ சொல்லிதே. நோ, கேட்டுக்க கேட்டுக்கமா. ஆர் யூ கிராஜுவேட்? நோ. யூ பிளடி சீட். எஸ்.
சொத்தம். ப்ளீஸ் கம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோ தரகர, என்னையாது படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா உனக்குதான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏறாபுரமா போய்கிட்டு இருக்குது, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சு அப்படியே ஓடிடுவான், இல்லனா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்க்க. யோ, உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கழியா. செருப்பு தட்டு கும்பிட மன்னிச்சுங்க. யோ, 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட, பாதி பாதியில விட்டு ஓடி போறான். என்றா என்ன தூங்கிட்டியாக்கே, கால் எடுத்து போடு. மாப்பிள்ளை குடு, காபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்ட முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்? புண்ணாக்கு மண்டி. அடடடா, ஒத்து போற வியாபாரம். 10 படிப்பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படியாகல, பேசாம இந்த இடத்தைய முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால்தானே இந்த இழிச்சு வாயின புடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ. சிரிக்காத. வாமா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. அம்மா மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுட்ட தனியா பேசணும். என்னங்க இது, தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னங்க, காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்னா அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டு மாவனே. நீ போய் பேசு, அமளி கூட்டுப்பா. நல்ல விழா வரைய பேசிட்டு வாங்க, போங்க. நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவே, அதான் வகுத்த கலக்குது. ஏமா, முத முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க, என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் கதவு முடியா? அதுல அந்த பெரிய பொண்ணு கவலைப்படாதீங்க, என் பொண்ணு விவரமான பொண்ணு, வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வரணையோ. யோ தரகர, என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனை என்னடா கோலம் இது, எல்லாம் உண்டானதாயா? ராச வாடா மவனை. என்ன என்னடா இதெல்லாம்? அம்மாடி, உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்ன கூப்பிடுறாருன்னு சொன்னப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. ரெண்டு குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கிளச்சி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்றா கண்ணு. ஏமா, நீ இவனை கூட்டித்தான இப்ப இருக்குன்னா
இப்ப பாரு இந்த நாயன் பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாண பொண்ணு என் வீட்டுல வச்சுக்கிறீங்க. நீ என்ன புரோக்கரா இல்ல சாண பிடிக்கிறவன? கால இந்த ஆட்டாட்டுற இப்படி ஆட்டி ஆடித்தானே கல்யாணத்தையும் கெடுத்துட்டு இருக்க. நீங்க புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பாத்து பாத்துதான் என கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டா? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேக்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டா. கவலைப்படாத மவன, நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாம, இதான் மாப்பிள்ள. பொண்ணு நல்லா கடை கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்கதான் வந்துட்டுமே, நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்களா? ஓவா சும்மாரியா, இங்க வரமா. அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள. என் பொண்ணு சாரகலா வள்ளி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நேர்ந்துங்க. சரி இங்க வருமா. நான் சாப்பாட்டு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணீன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு. நீ பாடமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி? இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானோ உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் இருக்குது? ஆயிரம் காலத்து பயிரு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா. இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உன்கிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிளை கை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள, என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணு தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்னீங்க? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டிய கூட்டிட்டு வந்தேன் நானு. மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டி வந்துட்டியா? ஏன் வாயும் கேட்டிக்கிற? ஏண்ட மவன, ஆளாளுக்கு செய்தி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு? நீயே எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்க. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட? நீ எல்லாத்துலயும் அனுபவம் இருக்க. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே. உன்னை பெத்தம் பாரு. இந்த பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாய திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பாக்க போற இடத்துல கம்முன்னு கப்சுப்னு போய் உட்காரணும். என்ன அங்க போய் கழுத்து அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு. என்ற பையனல்ல 14 மாசத்துல பிறந்தவன். பையன் உஷாராயிட்டா புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது? வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ள பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. பேச்சு பார்த்தே தொடங்க. அதுக்குள்ள அவர் பண்ணுங்க. மாப்பிள, உங்க பேரு என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள, என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா? அதாவது எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாரு? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நாடு நாடா பேய அலஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா? மாப்பிள, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா மாப்பிள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு.
எதுக்கு ஏமாந்துறாம இருங்கப்பா. யோ, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசாம நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டீங்களே என்ன, மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம் கிழிஞ்சது. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க, ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தெடுத்தாலும் பேச மாட்டேன். போயிரு, பேச மாட்டேங்குதானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு, பேச சொல்லு. கண்ணா பேசுற சாமி, ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகுதியில எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. உங்க காலை புடிச்சு கெச்சு கேட்டுக்கிறேன். சாமி ஒரு வார்த்தை பேசிக்கிற டென்ஷன் ஆயிட்டாரு. எதே எதே குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீங்க சார். என்ன பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டு? பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம்தான் வந்திருக்குது. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயம் எல்லாம் படத்தா செய்ய? யோ என்னையா, நீயே இப்படி சொல்லிட்டுதான் என்ற பையன் கதி என்ன இருக்கு? தபாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து நாலு திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத உத எங்கயாவது பயணியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ, உன்னை கடைசியா கேக்குற, ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டிவிய அவனுக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ, பேச மாட்டேன். பாத்துக்க, எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவிருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாய மட்டும் திறக்கவே கூடாது. என்ன, புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையன பிடிச்சிருக்கா? ஏன்பா, உனக்கு இந்த பொண்ண பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க பாப்பா, கிட்டவா. தாலிய கட்டு. எம்பாரு எம்பாருன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாறியா? பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன, ஒரு நாலு வார்த்தை பேச பண்ணுகிட்டா? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்ன பாடிக்கிட்டு பேசுறேன். நீ பேச சொல்லு, பேச மகனே. மாமான் கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச போயிட்டா? இத வச்சா குடும்ப நேரத்து பாபா.